தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து வாக்குத்தத்தின் வாரிசுகள் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவ நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் தாப்பன் பிதாவே, நீர் எங்கள் பரம தாப்பனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய வாரிசுகளாக மாற்றியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கு தத்தங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாக ஆபிராமின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை வியாதிகளை, சகலவித வியாதிகள், சகலவித நோய்களை விரட்டி அடிக்கட்டும். பிதாவே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுக்களை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்கு தயை பாராட்டுகிறவர், நமக்கு நன்மைகளை தாராளமாக ஏராளமாக கொடுக்கிறவர். இயேசு இப்படி சொன்னார், நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இங்கிலீஷில் மோர் அபண்டன்ட்லி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. அபண்டன்ஸ்னாலே தேவைக்கு மிஞ்சினது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாராம், மோர் அபண்டன்ட்லி, இன்னும் அதிகமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாராம். பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏங்க, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், பாத்திரம் நிரம்புது அப்படின்றது கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தர் பார்க்கலையா? ஏ, பாத்திரம் நிரம்ப போகுது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவோம், பாத்திரம் நிரம்பிருச்சு, நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு ஏன் கர்த்தர் யோசிக்கலை? ஏன் ஊற்றிக்கிட்டே இருக்காரு? நிரம்பிருச்சுன்னு அவருக்கு தெரியுது. தெரிஞ்சும் வேணும்னு விரும்பி இன்னும் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு. அது நிரம்பி வழிஞ்சு கீழே ஓடிக்கிட்டு இருக்குது, அதையும் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, கவனிங்க, இதுதான் நம்முடைய தேவன், இதுதான் நம்முடைய கர்த்தர். நம்முடைய கர்த்தர் நிரம்பி வழிகிற அனுபவத்திற்குள் உங்களை நடத்துவார். தேவைக்கு மிஞ்சி அதிகமாகத்தான் உங்களுக்கு கொடுப்பார். வேதம் போதிக்குது பாருங்கள், கர்த்தர் இந்த மீன்களையும் அப்பங்களையும் பெருக்கின அற்புதங்கள்லாம் செய்யும்போது சாப்பிட்டவர்கள் திருப்தி அடைந்தார்களாம். நல்லா வயிறு நிரம்ப, ஃபில்டு அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. வயிறு நிரம்ப சாப்பிட்ருக்குறாங்க, திருப்தியாக சாப்பிட்ருக்குறாங்க. அதுக்கு மிஞ்சி தான் 12 கூட ஒரு தடவை, 7 கூட இன்னொரு தடவை. என் கர்த்தருக்கு தெரியும்ல கரெக்டாக எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் நிரம்புற அளவுக்கு கொடுப்போம். ஏன்னா ஒரு சிலரை விட்டிங்கன்னா, அரை வயிறு சாப்பாடு போதும் கர்த்தாவே, என்ன ஆளுக்கு கொஞ்சம் அப்படி கொடுத்தா போதும். ஆனால் நம்ம கருத்துல எப்படி நல்லா திருப்தியை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஜாஸ்தி, இன்னும் மிச்சம் எடுக்க வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்ன்றத ஒரு படம் இருக்கணும் நம்மளுக்குள்ள. ஒரு அருமையான படம், சரியான படம் நமக்குள்ள எப்போதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம் ரோமர் கழுதின நிருபம் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரருமாமே. பிள்ளைகள்னா வாரிசுகள்,
அது சாதாரண வாரிசுகள் இல்லை, தேவனுடைய வாரிசுகள். ஆலலோயா சொல்லுங்கள், நான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருடைய வாரிசாக இருக்கிறேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கணும். அடிக்கடி இந்த மாதிரி வசனங்களெல்லாம் எடுத்து வாசிங்க, வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா, எண்ணங்கள் மாறும், நம்பிக்கை மாறும், உங்களோட கான்ஃபிடென்ஸ் வளரும், விசுவாசம் உண்டாகும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மூன்றாம் அதிகாரம் கலாத்தியர், கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் 26 வாசிப்போம். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நீங்கள் இயேசுவை விசுவாசித்த அந்த நொடிப்பொழுது கர்த்தர் உங்களை தன்னுடைய பிள்ளையாக மறுபடியும் பிறக்க செய்தார். 27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த நொடிப்பொழுது பரிசுத்தாவியானவர் உங்களை எடுத்து கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக மூழ்க பண்ணினார். இப்போ நீங்கள் கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவின் அங்கங்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள். அப்படி இருப்பதினால, தேவனுடைய புத்திரராக இருப்பதினால, கிறிஸ்துவின் சரீரமாக இருப்பதினால யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண்ணென்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். கவனிங்க, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிராமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயுமாயிருக்கிறீர்கள், வாரிசாயிருக்கிறீர்கள். எங்கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன், ஆபிராமின் சந்ததியாயிருக்கிறேன், ஆபிராமின் ஆசிர்வாதம் எனக்கு சொந்தம், நான் ஆசிர்வாதத்திற்கு வாரிசாக இருக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லலாமா? நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன், ஆபிராமின் சந்ததியாயிருக்கிறேன், ஆபிராமின் ஆசிர்வாதம் இயேசுவின் மூலமாக எனக்கு சொந்தம், நான் ஆசிர்வாதத்திற்கு வாரிசாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, நம்ம இந்த வசனங்களை முத எடுத்தோடனே முத மெசேஜில் அதை தியானித்தோம். அப்புறம் எப்படி ஆதாம் மூலமாக ஆதாமுடைய பிள்ளைகளாக இருப்பதினால் ஆதாம் மீது பேசப்பட்ட ஆசிர்வாதங்கள் எப்படி நம் வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதை பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் ஆதாம் மீது பேசப்பட்ட நியாய தீர்ப்புகள் கூட நம்ம எப்படி இது நாள் வரைக்கும் பாதிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அடுத்து நோவாவை குறித்து தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் நோவாவுக்கு தயை பாராட்டினார். ஆனால் நோவாவுக்கு பாராட்டின அந்த தயவு அவருக்கு மட்டும் இல்லை, அவர் மூலமாக இந்த பூமியில் பிறந்த நம் எல்லோருக்கும் அந்த தயை பாராட்டப்பட்டது. நம்ம எல்லாரையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் கர்த்தர் நோவாவை காப்பாற்றினார். நோவா மட்டும் தனி மனுஷனாக பூமியில் வைக்கணும்னு இல்லை, நோவாவை காப்பாற்றி நோவா மூலமாக நம்மளாம் இந்த பூமிக்குள்ளே வரணும் அப்படின்னு விரும்பி தான் கர்த்தர் நோவாவுக்கு தயை பாராட்டினார். இதெல்லாம் போன மெசேஜில் பார்த்தோம் இல்லையா? அடுத்து இன்னும் கொஞ்சம் காரியங்களை தியானிக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி ஆதியாகமம் போங்க. ஆதியாகமம் 8 20 வாசிப்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியிட்டான், தகன பலிகளாக பலியிட்டான். கவனிங்க, கர்த்தர் ஆரம்பத்திலே சொல்கிறார் இல்லையா, சுத்தமான மிருகங்கள் 7 எடுத்துக்க, மற்ற பறவைகள் மிருகங்கள்லாம் 1 போதும். அதனால் இங்கே பல ஜோடிகள் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, அந்த சுத்தமான மிருகங்கள் பறவைகளிலிருந்து சிலவற்றை தெரிந்து கொண்டு தகன பலியாக கர்த்தருக்கு பலி கொடுக்கிறார். 21 கவனிங்க, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததான் இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க,
கர்த்தர் வந்து இங்கே ஒரு வாக்கு கொடுக்கிறார், ஒரு முடிவெடுக்கிறாரு. இந்த நன்மை எதனால் பிறந்தது என்பதை கவனிங்க. இந்த நன்மை நீங்களும் நானும் கீழ்ப்படிஞ்சதுனால பிறகலை. இந்த நன்மை நோவாவுடைய பலிக்கு பதிலாக கொடுக்கப்பட்டது. நோவாவுடைய பலி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. அது நிமித்தம் கர்த்தர் இனிமேல் பூமியை நான் சபிப்பதில்லை என்று முடிவு பண்ணினார். ஆளுக எவ்வளோ பெரிய நன்மை. இது யாருடைய கீழ்ப்படிதல்னால் நடந்தது? யாருடைய பலியினால் நடந்தது? நோவாவுடைய பலி. ஆனால் அதோடைய பலனை நாம் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்கிறோம். ஹல்லேலூய்ய. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் பாருங்க, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஹல்லேலூய்ய. இனிமே இயேசுவோட இரண்டாம் வருகையெல்லாம் முடிஞ்சு 1000 வருஷம் அரசாட்சியெல்லாம் முடிஞ்சு கடைசியில் இந்த பூமியும் வானமும் மொத்தமாக அழிஞ்சு கர்த்தர் புது வானம் புது பூமி உருவாக்குற வரைக்கும் இந்த மொத்த அழிவு, ரைட், சகல ஜீவன்களுக்கும் ஒரே நேரத்தில் அழிவுன்றது நடக்கவே நடக்காது. இயேசுவோடைய இரண்டாம் ஆளுகையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசால் இயேசுடைய 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சதுக்கப்புறம் கர்த்தர் புதுவானம் புது பூமி உருவாக்குறார் பாருங்க. அப்போ தான் இந்த பூமி அழிக்கப்படும். அது வரைக்கும் இந்த சகல ஜீவன்களும் அழிக்கப்படுவது ஒரே நேரத்தில் அழிக்கப்படுவது நடக்கவே நடக்காது. நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர் வாசிக்கிறப்ப இந்த ஆர்டிகிள்ஸ் வாசிக்கிறப்ப இந்த அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார், ஏன்னா இப்போ நிறைய இப்படி பயமுறுத்துகிறாங்க இல்லையா, ஐயோ குளோபல் வார்மிங் வந்துருச்சு, ஐயோ என்னென்ன டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுது, போலாறு என்ன அங்கே அங்கே இங்கே நம்ம நார்த்து போல் சவுத்து போல்லாம் அங்கே வந்து ஐஸ் கட்டிலாம் உருகுது, ஒரு ஜல பிரளயம் உருவாகப் போகுது, பூமி முழுசும் தண்ணீர்னால் அழியப்போகுது, முங்கப்போகுது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நடக்கவே நடக்காது, சாத்தியமே கிடையாது. ஹல்லேலூய்ய. அதுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன் அடுத்த சாப்டரில், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இனி சகல ஜீவன்களும் மொத்தமாக அப்படிலாம் அழியாது. 22 வசனம், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இன்னொன்று ஒன்று செய்கிறார் கர்த்தர், பூமி இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுக்கும் ஒழிவதில்லை. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி வந்து விவசாயிகள்லாம் இதை நம் விதைக்கலாம் அறுக்கலாம், ஏன்னா பூமி இருக்குதுல்ல, பூமி இருக்கிற வரைக்கும் இந்த விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை, சீதனமும் உஷ்ணமும் ஒழிவதில்லை, கோடைக்காலமும் மாரிக்காலமும் ஒழிவதில்லை, பகலும் இரவும் ஒழிவதில்லை. கர்த்தர் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு நிரந்தர தன்மையை உருவாக்குகிறார். ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கையை பூமியில் கட்டளையிடுகிறார். பூமி இருக்கிற வரைக்கும் இந்த காரியங்கள்லாம் நடக்கும், தொடர்ச்சியாக நடக்கும், இவைகள் ஒழிந்து போவதில்லை. இப்போ இந்த அடுத்து பாருங்கள், இந்த நன்மையையும் நம்ம தான் அனுபவிக்கிறோம். இன்றைக்கி நம்ம நல்லா விதைக்கிறோம் அறுக்கிறோம், வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுறோம். ஏன் அன்னைக்கு நோவாம் மேலே பேசின அந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூய்ய, ஹல்லேலூய்ய டு ஜீசஸ். கவனிங்க, அடுத்த காரியத்தை பார்ப்போம். 9:1 இங்கே கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆதாம் மீது பேசின அதே ஆசீர்வாதத்தை இங்கே மறுபடியும் பேசுகிறார். இதுதான் கர்த்தருடைய விருப்பம், தன்னுடைய ஜனங்கள் பழுகி பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அடுத்து பாருங்க, இப்போ மனிதன் பாவத்தினால் விழுந்ததுனால அந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் பிசாசுக்கிட்ட இழந்து போனான். ஏன்னா இவன் வந்து இப்போ பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இவனுடைய அதிகாரம் பிசாசு கைக்கு போயிடுச்சு. இப்போ இவன்கிட்ட வந்து இவனை பாதுகாக்கணும், இவன் இந்த உலகத்தை வந்து டாமினேட் பண்ணணும்னா இவனுக்கு வேறு ஏதாவது செய்யணும் கர்த்தர். அதனால் என்ன பண்ணுறாரு 2 வசனத்தில், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும்,
பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. கர்த்தர் அவைகளை நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டார். நம்முடைய பயத்தை மிருகங்களுக்குள்ள, பறவைகளுக்குள்ள, ஊறுகிற பிராணிகளுக்குள்ள, சமுத்திரத்தின் மச்சங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். புரியுதா? அதனால தான் இன்னைக்கு மனுஷனால் அவைகளை கீழ்ப்படுத்த முடியுது. ஹல்லேலூயா. அடுத்து கவனிங்க, 3 வசனம். நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. நாங்களாம் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவேன். அதனால் பாருங்கள், இங்கே தான் கர்த்தர் நம்மளுக்கு நான்வெஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். அப்போ கவனிங்க, இங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நான்வெஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. மாம்சம் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இங்கே மிருகங்களின் அந்த மாம்சத்தை நமக்கு உணவாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு சில இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ நான்வெஜ்ஜு கெடுதிங்க, நான்வெஜ்ஜு சாப்பிட்டா வியாதி வந்துடும் அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுறது. ஆனால் வேதத்தில் அப்படி எங்கேயும் சொல்லப்படலை. பாருங்கள், ஆபிரகாமை பார்க்குறதுக்கு நம்முடைய தேவன் ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் போகிறார். அங்கே போனோடனே ஆபிரகாம் என்ன பண்ணார், அவருக்கு ஒரு இளங்காலை அடித்து, நல்ல இலசான நல்ல இளங்காலையை அடித்து, ரைட், கர்த்தருக்கு சாப்பாடு உயிரார். கர்த்தர் சாப்பிட்டாருங்க நான்வெஜ்ஜு. ஹல்லேலூயா. அது மட்டுமா, இயேசு பூமியில் இருக்கும்போது நல்லா மீன் சாப்பிட்டாரு. மீன் சாப்பிட்டது மட்டும் இல்லை, மீனை சமைச்சு தன்னுடைய சீஷர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. தன்னுடைய மீட்டிங்க்கு வந்த மக்களுக்கெல்லாம் மீன் சாப்பாடு கொடுத்தாரு கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? கவனிங்க, ஒரு வசனத்தை பார்ப்போம். ஒன்று தீமோத்தேயு 4 அதிகாரம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், விவாகம் பண்ணாதிருக்கும். இப்போ இந்த மாதிரி வஞ்சிக்கப்பட்டவங்க என்ன போதிக்கிறாங்களா, கவனிங்க, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு போதிப்பாங்களாம், விவாகம் பண்ணாதிருக்கவும், அப்போ கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். அப்போ கவனிங்க, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிளில் போடல, நான்வெஜ் சாப்பிடாதன்னு பொய்யர் சொல்லுவாங்கன்னு தான் போட்டிருக்குது. இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்களே இங்கிட்ட அங்கிட்டும் எல்லா சைட்டும், ஐயோ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படி அப்படி, அதை பற்றி தான் எழுதியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் படைத்தவை கர்த்தர் உணவாக கொடுத்துருக்கிறார், கர்த்தருக்கு தெரியாத எது நல்லது எது கெட்டதுன்னு. புரியுதா? ஹல்லேலூயா. அதனால் ஒரு சில செய்திகள்லாம் நீங்கள் கேட்கும்போது இந்த பைபிள் வசனங்களை அடிப்படையில் அவைகளை நிதானித்து பார்க்க வேண்டும். அவங்க இப்படி பேசுகிறாங்களே, இதை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு யோசிக்கணும். வாட் டஸ் த பைபிள் சே அபவுட் திஸ், இந்த காரியத்தை குறித்து தேவ வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு ஒரு கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ கர்த்தர் அதை பற்றிலாம் இப்படி எழுதியிருக்கிறார் இங்கே. புரியுதா? அப்போ இந்த வசனங்களுடைய வெளிச்சத்தில் தான் அவைகளை நீங்கள் நிதானிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம், ஞானமாக சாப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கவனிங்க, அடுத்த வசனம் ஆதியாகமம் போகலாம். ஆதியாகமம் 8 அதிகாரம். ஐம் சாரி, 9 அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், இங்கே வந்து கர்த்தர் 4 வசனத்தில் மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். ஏன் இதை சொன்னாருன்னு நம்ம இந்த வருஷம் ஈஸ்டரோட போதனையில் இங்கேருந்து தான் நிறைய பேசணும் இல்லையா. இந்த இரத்தத்தை கர்த்தர் எப்படி வேறுபிரித்தார்,
ஒரு பரிசுத்தமான காரியத்துக்காக இரத்தத்தை கர்த்தர் இங்கே வேறுபடுகிறார். ஒரு காரணம் என்னென்னா, அந்த அந்த மிருகத்துடைய ஜீவன் அந்த இரத்தத்தில் இருக்குது. அந்த ஜீவன் அந்த இரத்தம்தான் பாவத்திற்கான விலையாக வேறுபிரிக்கப்பட்டது. ஏன்னா பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த பலிகள்லாம் கொடுக்குறாரு இல்லையா, ரைட், பாவ மன்னிப்பின் பலி அப்படின்லாம், பாவ பலிகள் அப்படி பல காரியங்கள் இருக்குது அங்கே மோசையின் நியாயப்பிரமாணத்தில். அப்போ பாருங்கள், மிருகங்களின் இரத்தம் மனுஷனுடைய பாவத்தை மூடுகிறதாக இருக்கிறது, அது ஒரு பாவ நிவாரணமாக கொடுக்கப்படுகிறது. அதனால் கர்த்தர் இங்கே அதை வேறுபிரிகிறார். இது வந்து சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கெலாம் கிடையாது, நீ அதை குடிக்கக்கூடாது அப்படின்னு இங்கேயே போதிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து கவனிங்க, 5 வசனம், உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். இது ஏன் இங்கே இந்த காரியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருனா, நீங்கள் நோவாவுடைய அந்த நோவாவின் காலத்தில் அந்த ஜலப்பிரளயத்தினால் உண்டான அந்த அழிவை நீங்கள் தியானித்து பார்க்கும்போது, அங்கே காரணம் என்னென்னா, மனுஷனுடைய மனம் வந்து பாருங்கள் தீமைக்கு நேராக திரும்பினது. அது மட்டும் இல்லை, பூமி எங்கும் பூமி முழுவதும் இந்த வயலன்ஸ்னால் நிரம்பிச்சான். ஆலலோயேட்டு ஜீசஸ். அது கர்த்தருக்கு பிடிக்கல பாருங்க. ஏன்னா வயலன்ஸ்னால் என்ன அர்த்தம், ஒவ்வொருத்தனை அடிச்சுட்டு சாகிறாங்க. ஆலலோயேட்டு ஜீசஸ். அப்போ இங்கே கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 6:11 வாசிப்போம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. கொடுமைனா என்ன அர்த்தம் அங்கே, வயலன்ஸ், ஒருத்தன் அடிச்சுக்கிறது, அடிச்சுக்கிட்டு மனுஷனுடைய ரத்தத்தை சிந்துறாங்க. இதுக்கு தொடர்ச்சியாக நடக்குது, சகஜமாக நடக்குது. ஏன்னா இருதயம் அப்படி தீமையினால் நிரம்பிச்சுன்னா அடுத்த பகுதி என்ன, ரைட், அடுத்த ஸ்டெப் என்ன, அதுதான் இல்லையா, அடிச்சுடிச்சாகிறது தான். அப்போ அதனால தான் கர்த்தர் இங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. இங்கே வந்து ஒரு புது ஒரு காரியத்தை இங்கே சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, இரத்தத்திற்காக நான் பழி வாங்குவேன், யாரையாவது கொலை பண்ணால் நான் பழி வாங்குவேன். ஹல்லேலூயா. பைபிளில் எல்லா இடத்துலையுமே கொலை, ஒரு மனிதனுடைய கொலையை வந்து கொலைன்னு அப்படி சொல்லாது, இரத்தம் சிந்துதல் அப்படின்னு சொல்லும். இங்கேயுமே கர்த்தர் பாருங்கள் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். ஹல்லேலூயா. எதுக்கு இந்த கொலைகள் தொடர்ந்து நடக்கக்கூடாது, மனுஷனுடைய இரத்தம் சிந்தப்படக்கூடாது, ஏன்னு சொல்கிறாரு பாருங்கள். 6 வசனம், மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்படக்கிடவது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதுதான் இயேசு இன்னொரு விதத்தில் சொல்கிறார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மடிவான்னு சொல்கிறார் இல்லையா. ஹல்லேலூயா. இதைத்தான் அவர் வேறு விதத்தில் சொல்கிறார். கவனிங்க, அடுத்து வாசிப்போம். 7 வசனம், நீங்கள் பழுகி பெருகி பூமியில் திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். அடுத்து ஒரு முக்கியமான கவன காரியத்துக்கு பார்ப்போம். பின்னும் தேவன் நோவாவையும் அவர் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும், அதாவது நம்மோட, ரைட், நம்ம எல்லாருமே நோவாவுடைய சந்ததி, நோவாவுடைய பிள்ளைகளோட சந்ததி இல்லையா. அப்போ இது கர்த்தர் யார்கிட்ட சொல்கிறாரு, நம்மள்கிட்ட தான். நான் உங்களோடும் உங்களுக்கு பின் வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம், கவனிங்க, இது இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, காது கொடுத்து கேளுங்க. இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை ஒழிக்க இனி ஜல பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். புரியுதா? ஹல்லேலூயா. ஜலப்பிரளயம் வந்து இனிமே பூமி அழியாது. கர்த்தர் புதுவானம் புது பூமி உருவாக்கும் போது கூட அனல் தீ, அதனால தான் இந்த பூமி அழியும்.
ஜலப்பிரளயம் வந்து இனிமே அழியாது. போலாரில் இருக்கிற ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி தண்ணி வந்து அப்படியே பூமியெல்லாம் இனிமேல் மூழ்கடிக்க முடியாது. ஆ சான்ஸே கிடையாது. ஐயா சயின்டிஸ்ட் சொல்கிறாருங்க, இங்கே கர்த்தர் சொல்கிறாருங்க. சயின்டிஸ்ட் பெருசா கர்த்தர் பெருசா? நான் கர்த்தர் சொல்கிறத தான் கேட்பேன். கவனிங்க, இந்த உடன்படிக்கைக்கு நீங்களும் நானும் வாரிசுகள். இது நம்மள்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இனி இந்த பூமி ஜலப்பிரளயத்தினால் மொத்தமாக அழிக்கப்படுவதில்லை. அங்கங்கே வெள்ளம் வர்றதை பார்க்குறோம் ஒவ்வொரு ஏரியாவில், ஆனால் மொத்தமாக பூமி முழுவதும் ஜலத்தினால் அழிக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கைக்கு நீங்களும் நானும் வாரிசு. இந்த உடன்படிக்கையினால் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுகிறோம். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், இந்த 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 காரியத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல ஆதாமுடைய வாக்கு தத்தங்கள், ஆசிர்வாதங்கள், அவர் மூலமாக அவர்கிட்ட கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு நம்ம எப்படி வாரிசாக இருக்கோம்னு பார்த்தோம். இப்போ நோவாட்டை பேசின காரியங்களுக்கு நம்ம எப்படி வாரிசாக இருக்கிறோம்னு பார்த்தோம். இதே அடிப்படையில் தான் ஆபிராமுடைய ஆசிர்வாதமும் செயல்படுகிறது. இதே அடிப்படையில் தான் இயேசுவின் மூலமாக கொடுக்கப்படுகிற ஆசிர்வாதமும் செயல்படுகிறது. அதெல்லாம் புரியணும்னா இது முதல்ல புரியணும். அதனால தான் இதை முதல் பார்த்தோம். அடுத்து இனிமேல் ஆபிராமின் ஆசிர்வாதம் எப்படி செயல்படுகிறது, ஆபிராமுடைய ஆசிர்வாதம் அப்படின்னா என்ன, அவர் வாரிசுகள் வாழ்க்கையில் அது எப்படி செயல்பட்டது, வாரிசாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படும் என்பதை தியானிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.